ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி வந்து எங்களுது 2 நாளாக காணோம். அப்புறம் அவள் சரின்னு சொல்லிட்டு என்னடா, சரி நாய் ஏதாவது பிடிச்சிருக்கோம் இல்லை ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, நாங்கள் தேடிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எங்கள் அம்மா அந்த வழியாக போயிருக்காங்க. அந்த ஒரு வேலி முள்ளுக்கிட்ட கீழே அப்படியே படுத்துட்டு இருந்திருக்கு குறுகிட்டு. என்னடாது இப்படி படுத்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா, அதை என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஒரு கல்லில் அடித்து காலை உடைச்சாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஒரு கீழே இப்படி எடுத்து இப்படி துணி தப்புற மாதிரி தப்பிட்டாங்களா என்னன்னு தெரில. காலெலாம் அப்படியே உறைஞ்சி ஒரு மாதிரியாகி கோழி குஞ்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நான் ஏதாவது பிடிச்சிருந்தா அது பிடிச்சிட்டு போயிருக்கோம், இப்படி விட்டுருக்காது. மனுஷங்க பண்ண வேலை தான் அந்த வேலை. ஒரு வாயில்லா ஜீவன் மேலே கூட இப்படி அக்கறை, ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு பாவப்பட்டது பாவம் வாயில்லாதது அப்படிங்க, அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஏதாவது தெரியவா போகுது? எங்கள் மேலே இருக்கிற கோபத்தை அந்த கோழி மேலே காட்டினாங்களா இல்லை என்னன்னு தெரில. என்ன பண்ணுச்சுன்னு தெரில, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு அடியை கொண்டிருந்தா கூட அது பிரச்சனை இல்லை, 2 நாளாக அது அப்படி துடிச்சிட்டு இருந்துருக்குது. அங்கே எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா அதையும் இதையும் போட்டு மருந்து அது இதுன்னு போட்டு கட்டி ஒரு அளவுக்கு கால் சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது நடக்க முடியல, அப்படியே ஊனிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு என்ன வருது அதில் என்னன்னு தெரில. இப்படி ஒரு குளவெறியை பிடிச்ச ஆளுங்களை வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு அந்த அது வந்து அதனால் தொந்தரவு அப்படின்னா கூட அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லலாம், அந்த மாதிரி தொல்லை பண்ணுறது நீங்கள் பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லையா முடிக்க விடலாம், நமக்கு டைம் இல்லை முடிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு, நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இல்லை பிடிச்சி கட்டி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதை தவிர்த்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கு தான் வருது, அடுத்தவங்க கோழி எங்கள் வீட்லேயே தான் இருக்கும். அந்த செடி கடியில் தான் படுத்துட்டு நிழலில் இருக்கும், பறச்சு போட்டுரும் செடிகளெல்லாம். ஆனால் அதுக்குன்னு நாங்கள் இப்படி அடித்து ஒரு நாள் கூட துரத்துனது இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்காங்க மனசாட்சி இல்லாத மிருகங்களா அப்படிங்கிறத தெரில. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு உயிரினை தான். அப்படி அடித்து அதனால் நமக்கு என்ன வரப்போகுது சொல்லுங்கள். அந்த அதாவது அந்த வெறியை தீர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம தான் அனுபவிக்கணும், அந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம தான் அனுபவிக்கணும். அதனால் அந்த மாதிரி தீங்கு எதுக்கு நம்ம விளைவிக்க கூடாது? நல்லது பண்ணல. ஒரு நாய் இப்போ நம்ம பார்க்குறோம் தெருவில் அப்படின்னா, அதுக்கு சாப்பாட்டு போட்டு உதவி பண்ணல அப்படின்னா கூட அதை உபத்திரம் பண்ணாமல் நம்ம போகணும். நமக்கு ஆபத்துங்கிற பட்சத்தில் நம்ம கடிக்க வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது பண்ணலாமே தவிர, சும்மா சிவனேன்னு இருக்கிறதெல்லாம் போட்டு நம்ம வதைக்கிறது வந்து ரொம்ப கொடுமை. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த கோழியை காட்டுற மாதிரிங்க பேக் கேமராவில் இங்கே பாருங்க, அந்த கால் அதனால் எடுத்து வைக்க முடியல, எப்படி ஊனிட்டு இருக்கு பாருங்க. நிலத்தோட ஒட்டிக்கிட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஓடிட்டு இருக்குங்க அந்த கோழி, அப்படி விளையாடும். அதை போட்டு இந்த பாடுபடுத்தி அதை 2 நாளாக துடிச்சிட்டு இருந்திருக்கு பாவம். எங்கள் அம்மா பார்த்து அதை காலை சரி பண்ணி, காயமெல்லாம் ஆறிடுச்சு இருந்தாலும் அதனால் நிற்க முடில. எவ்வளோ அங்கே பாருங்க, எவ்வளோ பார்த்தாவே பரிதாபமாக இருக்குது, அழுக வர மாதிரி இருக்குது. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ எனக்கே தெரில. அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன வருதுன்னு தெரில. அந்த மாதிரி நம்ம தீங்கு விளைவிக்க விளைவிக்க அவங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து சரியான தண்டனை கொடுக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம யாருக்கும் பண்ணக்கூடாது சரிங்களா? ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. பாருங்கள் கால் எப்படி ஊன முடில, அப்படியே ஒட்டி வச்சுட்டுருக்கு பாருங்கள் நிலத்தோட. பார்த்தாவே பரிதாபமாக இருக்குது. நல்லா விளையாடிட்டு ஓடிட்டு இருந்த கோழியை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. யாரும் இப்படி பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு கல்லெடுத்து வீசிடாதீங்க. பாவம் அது எவ்வளோ கஷ்டத்தில் துடிச்சிட்ருக்கும். நம்மளாக இருந்தால் வாயை திறந்து சொல்லுவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், அது எவ்வளோ வழியில் துடிச்சிருக்கோம். எங்கள் அம்மா கண்ணில் பட்டிருக்குது, கடவுள் புண்ணியத்தில் எடுத்துகிட்டு வந்து நல்லது பண்ணாங்க. காயமாவது ஆறுச்சு, நடக்க முடியலாம் கூட இப்போ வழி இல்லாமல் இருக்குது. அதை மாதிரி யாருக்கும் நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம முடிக்கி விடலாம், அதை தவிர்த்து வளர்த்துறவங்ககிட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொடூரமாலாம் எதுவும் தாக்கக்கூடாது. ஒரே அடியாக கொன்றுதான் கூட அது நிம்மதியாக இருந்திருக்கும். நானே அப்படி பண்ணியிருந்தா கூட இனிமேல் ஏதாவது நாய்களை கல்லெடுத்து அடித்தாலோ கோழிகள் அடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நானே நினைக்கிறேன். மேக்ஸிமம் நான் அப்படி பண்ணதில்லை, இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்காக நான் போட்டேன். யாரும் அப்படி பண்ணாதீங்க, யாரும் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மிருகங்க மாதிரி நீங்கள் நடந்திருக்க மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி இந்த வீடியோ போட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சதுனால உங்ககிட்ட தெரிவித்தேன். ஏன்னா நீங்கள் வந்து என் ஃபேமிலியாச்சும், உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் ஆதங்கத்தை, இங்கே சொல்ல முடியாது, அதனால உங்ககிட்ட சொன்னேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்காக இந்த வீடியோ போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.